അസ്സലാമു അലൈക്കും, വെൽക്കം ടു അവർ ചാനൽ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜீரக மைலாஞ்சி. அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்காக ஒரு சில்வர் பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிறோம், சுற்றி 4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறோம், 2 ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கிறோம், 2 ஸ்பூன் வெல்லம், வெள்ளத்தை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நுணுக்கி போட்டுட்டு சுற்றி எல்லாத்தையும் கலக்கி விட்டுக்கிறோம். அந்த டப்பாக்குள்ளேயே இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கிளாஸ் வைக்கிற அளவுக்கு சுற்றி பரத்தி விட்டுட்டு வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே இவ்வளோ உயரமான டப்பாவுக்கு அதுக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்து அதில் ஃபிட்டாகிற மாதிரி வச்சுக்கணும். காற்று வெளியே போகாத அளவுக்கு அந்த மாதிரி ஃபிட்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு அது மேலே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அடுப்பு ஆன் பண்ணி அதில் வச்சுட்டு நல்லா ஃபுல் ஸ்லிம் பண்ணி அடுப்பு வச்சுக்கணும். இந்த மேலே வச்சுருக்க தண்ணி லைட்டாக சூடு வரும்போது எடுத்துட்டோம்னா நமக்கு உள்ளக்க அந்த ஜீரகத்தோட தண்ணி கிடச்சிருக்கும். இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான அளவு ஊற்றி கொஞ்சம் மைதா மாவு போட்டு நல்லா கலக்கிட்டு நகத்துல எல்லாம் தடவுனோம்னா நம்ம நெயில் பாலிஷ் வைக்க மாட்டோம்ல அந்த மாதிரி வச்ச மாதிரி நல்லா ரெட்டிஷாக நல்லா கிடைக்கும் நமக்கு. ஓவர் நைட் வைக்கணும். இது இந்த மாதிரி நகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் வச்சோம்னா நல்லா ரெட்டிஷாக நல்லா கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.